கடலூரில் உள்ள நாளிதழ் அலுவலகத்தின் மீது பீர் பாட்டிலில் எரிபொருளால் நனைக்கப்பட்ட துணியை சுற்றி கொளுத்தி வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மர்ம நபர்கள் அதிகாலையில் வீசிவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் அந்த நேரத்தில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தினார். அலுவலகம் மீது தாக்குதல் நடத்திய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை விம்கோ நகரில் உள்ள மெட்ரோ ரயில் பாதையில் தேங்கிய மழைநீர் அருவி போல் சாலையில் கொட்டியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இதனிடையே விம்கோ நகரில் உள்ள மெட்ரோ ரயில் பாதையில் தேங்கிய மழைநீர் சாலையில் கொட்டியதால் அவ்வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் நனைந்தபடியே சென்றனர். இதனை மெட்ரோ ரயில் நிர்வாகம் விரைந்து சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.